மாதிரி நீங்க சொல்லுங்க. நீ இந்த படம் பார்க்கல இருந்தாலும் நாங்க கேட்போம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா ஒரு ஹேட்ரிக் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நிச்சயமாக உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு பார்க்கும் போது நீங்க ஆதி எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு பார்க்கும் போது ஹேட்ரிக் இஸ் அப்பா ஸ்பீச் எனக்கு நல்லா தெரியுது. நான் சிரித்தால் இந்த படத்தை பத்தி பேச சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு என்ன சொல்லணும்னா, ஒரு ஃப்ரேம் கூட யாருமே காமிக்கல, என் கணவர் கூட காமிக்கல, என் தம்பி கூட காமிக்கல, காமிக்கல. சோ நான் படமே பார்க்கல, ஆனா நான் சிரித்தால் ஒரு மிகப்பெரிய ஹிட் இருக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய இன்புட், உங்களுடைய டெடிகேஷன் எல்லாமே வந்து, அது வீட்டில் எப்படி இருக்குன்னா, அண்ணன் எப்படி இருக்காரோ அப்படிதான் தம்பி இருக்கிறாரு. ஸோ ஆதியின் மனைவி நானும் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எந்த அளவுக்கு தலை அடிச்சுட்டு ரெண்டு பாய்மட்டிருக்காரு, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு ஃபேமிலியா இருக்கோம். ஒரு சின்ன இன்ட்ரப்ஷன், நீ ஒரு ஒரு நல்ல பஞ்ச் வந்துச்சு, நான் சொல்லிடுறேன். நல்ல எனர்ஜின்னு சொன்னீங்களே, நான் வெறும் மொபைல் மாதிரி தான், சார்ஜ் மொபைலுக்கு சார்ஜ் போடணும். அந்த சார்ஜ் எங்கிருந்து தெரியுமா வருது? முன்னாடி ஒவ்வொருத்தராக நாங்க மேடை கலைக்க விரும்புகிறோம். வரமாட்டேன்னு அடம் பிடிச்சாரு, வர வச்சோம். பேச மாட்டேன்னு அடம் பிடிச்சாரு, பேச வச்சோம். நான் ஏன் படத்துக்கு இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் அப்படின்னா கொடுக்க வச்சோம். சோ எங்கள் அண்ணன் திரு சுந்தர்சி அவர்களே, அன்போடு மேடை கலைக்கிறோம். ஷூட்டிங் நைட்டு, ஆனால் அந்த சின்ன பசங்க பகலில் வந்து இப்போ வீட்டிலலாம் ஒன்றுமே திட்ட மாட்டாங்க. ஒரு நாள் கூட ராத்திரி கூட பண்ணாங்க, எல்லா நாளும் நைட் ஷூட்டிங் தான், விடிய விடிய ஷூட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போய் மியூசிக் போட்டு ஓகே அண்ணா சக்கரதா அப்படின்னு இந்த படத்தில் தான் ரெண்டு ஹீரோ யாருனா, ஒன்று கே எஸ் ஜெயக்குமார் சார், இன்னொரு அபிமரியா சார். இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஃபைட்டுக்கு நடுவில் ஒரு காமெடி நடனாங்க. ஸோ வந்துட்டு அண்ணா நீங்கள் ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு சுந்தர் சார் தான் சொல்லுவாங்க. எங்களுடைய உதவி இயக்குநர்களுக்கும் சரி, இப்போ படம் பண்ணுற இயக்குநர்களுக்கும் சரி, இனிமேல் படம் பண்ண இயக்குநர்களும் சரி, நான் பொதுவாக வந்து சுந்தர் சாரை ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்து செய்கிற தொழிலை மட்டுமே தெய்வம் மதிச்சு யார் மனசையும் புண்படாமல் இருக்கிற ஒரு நல்ல மனிதர் சுந்தர் சார். உங்களுக்குலாம் தெரியும், நான் வந்து வில்லனா ஃபர்ஸ்ட் ஹாப்ல வருவேன், செகண்ட் ஹாப்ல காமெடினா முடிஞ்சிடும் லைஃப். ஆமா, எல்லா படங்களும் கிட்டத்தட்ட அப்படிதான். அந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த என்னுடைய இயக்குனர் திரு எழில் அவர்கள், என்னை வில்லனா அறிமுகப்படுத்தது இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள். இவ்வளவு காமெடி பண்ண வைக்கிறோம், எல்லாரையும் சிரிக்க வைக்கிறோம், ஆனா சிரிப்புக்குன்னே ஒரு ஃபேக்டரி உருவாக்கியிருக்கார் சுந்தர் சார். அவர் படத்துல நம்ம காமெடியா பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கர் போது, ரவி சார் முத்திரகத்துக்கான படம் பண்ற, நீங்க வந்து பண்ணுங்கன்னா காமெடியை பொழந்து கட்டிக்கலாம்னு போனா அவருக்கு மாமனரா நடிச்சது பத்து. ஆனா அந்த படத்துல காமெடி ஒரு நினைச்சு, எனக்கு மாமனரா நடிக்கிறமே ஒரு சின்ன ஹெஸ்டேஷன் இருந்தாலும் அந்த ஆசையை இந்த படத்தின் மூலம் இயக்குனர் திரு ராணா அவர்கள் வழங்க சுந்தர் சார் தமிழில் பண்ணியிருக்கேன். இந்த படம் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், நான் பல படங்களை வந்து ஆடியோ பர்சன் இந்த படம் கிட்ட ஆடலாம் சினிமா ஓட்ட போயிருக்கலாம் சேலஞ்செல்லாம் பண்ணியிருக்கேன். மதுரை அன்பன் எனக்கு அது தெரியும், அது மாயாண்டி குடும்பத்தார் இருக்கட்டும், மனங்கோத்தி பறவை இருக்கட்டும், தேசிங்க ராஜாவா இருக்கட்டும், அந்த வரிசையில் சொல்றேன், இந்த படம் ஆவினி சினி மேக்கர்ஸுக்கு ஹார்ட்டிக் பிலிம், கன்ஃபார்மா ஹிட்.
ஏன்னா இது ஏதோ வெறும் வார்த்தை இல்ல, இயக்குனர் ராணாவுடைய உழைப்பு. ராணா சார் இப்ப பேசும்போதுதான் தெரியுது இவர் இவ்வளவு பெரிய ஸ்பீக்கரான. எல்லாருமே ப்ரோ ப்ரோ ப்ரோ, குமரதாஸ் ப்ரோ, ரைமரியா ப்ரோ, ரவிக்குமார் சார் ப்ரோ, சரவண சார் ப்ரோ, நான் எல்லாருமே ப்ரோ ப்ரோன்னு செஞ்சுட்டே இருப்பார். ஆமா வாஞ்சி ப்ரோ, அந்த சாட்டு ஓகே ப்ரோ, டேக் ஓகே ப்ரோ, ப்ரூ காரன் காப்பிக்காரன் சார், ப்ரூ ப்ரூ சொன்னா விளம்பரம் ஆயிட்டு இருக்கும் அவ்வளோ ப்ரோ. ஆனால் அது அத்தனை ப்ரோலையும் ஒரு அடக்கம், அமைதி, அடுத்த வெற்றிக்கான நான் ரெடியா இருக்கிற ஒரு ஆணவம் எல்லாமே இருக்கும். இவ்வளவு ஸ்பீடா பேசுவா நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்பீட் பேசுறீங்க, அது உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சது. அப்புறம் அண்ணன், என்ன அண்ணன் என்னன்னு சொல்லிட்டு, வழக்கமா எல்லா படத்துலையும் ஹீரோவா நடிச்சிருக்கோம், நிறைய பேரை பார்த்துருக்கோம் நம்ம போல ஹீரோ நடிச்சிருக்கோம். ஆனா இந்த படத்துல இவரோட எனர்ஜி வந்து எனக்கும் தொத்திக்கிடுச்சு 100%. எப்படின்னா நான் ஒரு சீன் நடிச்சோம்னா பக்கத்துல ஒரு அஷ்டேட் மாதிரி எப்படியும் பார்ப்பாரு. சீரியஸா சொல்றேன், எந்த ஹீரோக்களும் இன்னொரு நடிகர் சீன் வந்து வாட்ச் பண்ண மாட்டாங்க, கேரளா உட்காந்துருப்பாங்க, பல பேரை பார்த்துருப்பாங்க. நமக்கு எதுக்கு அந்த சீன் தான் முடிஞ்சது. ரவி பிரியா நடிக்கிற என்ன பண்றாரு பார்ப்போம் அப்படி அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு. திரும்பி அண்ணன் அந்த லெப்ட் திரும்பலீங்கன்னா அப்படி பண்ணிக்கணும் அப்படிப்பாரு. அதாவது நான் இல்லைன்னா கூட அந்த சீன்ல வந்து இந்த படம் வந்து என்னுடைய படம், இது ஒவ்வொரு ஃப்ரேமும் ரசிகர் ரசிக்க வேண்டும். அவருடைய இன்வால்மெண்ட் நான் வந்து உண்மையிலே அனுகுணமா ரசிச்சேன். சுந்தர்சி சார் வந்து எப்படி ஒரு ஹீரோ உருவாக்கி தொடர்ந்து மூணு படம் பண்றாரு, அவருக்கு எப்படி ஒரு செல்லப்பிள்ளையா இருக்காரு அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். அவர் செல்லப்பிள்ளை மட்டுமல்ல தொழில் தெரிந்த ஒரு நல்ல பிள்ளையா இருக்காரு. அப்புறம் மன்னிக்கும், நடுவில் பேசுறதுக்கு ஒரு ரெண்டு நாளா வந்து எனக்கு நிறைய ஃபோன் கால் வந்துச்சு. ஆதி தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு இந்த மாதிரி, எனக்கும் ஆதிக்கும் ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ட்டு எங்களுக்குள்ள எதுவும் இல்லை. அவன் பாவம் பயந்து அண்ணன் என்னென்ன இப்படிலாம் போடுறாங்கன்ட்டு. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா நம்ம படம் வாங்குற முருகானந்த சார்லாம் வந்து ஃபீட் பண்ணி கேட்டார் என்ன சார் அப்படின்னு. ஸோ இது பொய்யான தகவல், நாங்கள் வந்து ஒரே குடும்பம். இதை வந்து இங்கே கிளியர் பண்ணிக்கிறதுக்காக சார் இந்த தகவல் பிப்ரவரி 14 முதல் சோ முடிஞ்சா இது பொய்யான தகவல் உருவாகும். ஏன்னா அடுத்தபடி நீங்கள் அவரை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா எங்களுடைய இயக்குனர் சங்கத்தின் துணைத் தலைவர், நானும் துணைத் தலைவர் தான் இருந்தாலும் ரவிக்குமார் சாரோட வந்து அவர் எங்க குருவாவா டைரக்டர் நடிச்சிருந்தா கூட அவர் கூட நான் சேர்ந்து நடிக்கிறேன் ஃபர்ஸ்ட் படம். அவர் டைரக்டரா ஆளுமையா பார்த்துருக்கீங்க, நீங்க அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த படத்துல ராணா சார் என்ன சொல்றாரு அப்படின்னு ரொம்ப உன்னிப்பா ஒரு நடிக்கிறதுக்கான குவாலிட்டியோட எந்த டைரக்டரோட எந்த ஒரு முகாந்திரத்தையும் காட்டாம உண்மையிலே அவர் இத்தனை படம் டைரக்ட் பண்ணா கூட ஒரு டைரக்டர் என்ன எதிர்பார்க்கறது அவர் உருவாக்கி நடிச்சாரு. அது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல படமா இருக்கு. பொய்யல இதயத்திலிருந்து பாராட்டிய அண்ணன் ரவிமணி அவர்களுக்கு ஒரு பெரிய அரங்க நிறைந்த கை சொல்லுங்க. ஆனாலும் எல்லாரையும் நம்ம கண்டிப்பா ஏத்தணும், ஏன்னா இந்த படம் வந்து ஒருத்தரோட இழப்பில் ஒவ்வொருத்தரோட இழைப்பும். ஸோ இந்த படத்தோடைய க்ரூ மெம்பர்ஸ் நான் ஒரு ஒருத்தராக சொல்ல சொல்ல வேலை வந்தாங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்கள் திரு முருகானந்த மன்னனையும் மேடைக்கு ஒரு மாதிரி கேட்கிறோம். மீசை முருக்கு அவர் தான் வாங்கினாரு. என் நண்பன் விக்னேஷ்காந்த் வந்திருக்காரு. அவர் வந்து இந்த படத்தில் நடிக்கல, இருந்தாலும் அவர் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ அதனால ஸோ முருகானந்தம் அண்ணன், அண்ணா ப்ளீஸ். ஸோ அண்ணன் வந்து முதல் மீசை முருக்கு வந்து வாங்கினாரு. இந்த படம் போஸ்ட் விட்டோடனே வாங்கிட்டாரு. நான் கேட்டேன் எப்படி நினைப்பேன், இல்லை இல்லை நீங்கள் அதெல்லாம் நம்ம இதெல்லாம் இப்படி தான் ஒன்றும் பிரச்சனை அப்படிங்கிறாரு. நான் யோசித்தேன் பரவாயில்ல இது இதே மைண்ட் செட்டில் வச்சுப்போம் கொஞ்சம் அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு இந்த படமும் கண்டிப்பாக வெற்றி அடைவேன் ஒரு நம்பிக்கை இருக்கு. மேம் ப்ளீஸ் வாங்க, ஒரு நல்ல கைத்தட்டல் தந்து அவங்களை நம்ம உற்சாகப்படுத்தலாம். ஒரு பயங்கரமான லவர் பாய் கேரக்டராக, பொதுவாக பொண்ணுங்க ஹேண்ட்பேக் பிடிங்கி பிடிங்கி தேடுவான். ஸோ ஒரு பயங்கர லவர் பாய் கேரக்டராக, யாருக்கு லவருங்கிறது நீங்கள் படத்தில் வந்து பாருங்க, பயங்கர ட்விஸ்ட் இருக்கு. ஸோ ஒரு லவர் பாய் கேரக்டராக திரு ஆஷிக் அவர்கள், அப்புறம் நான் சிரித்தால் ட்ரெய்லர் யார் மூஞ்சியில முடியுது அப்படின்னா என்னுடைய பயங்கர ஃப்ரெண்டு.
தம்பி கூடி சீக்கிரம் டைரக்டர் வேற ஆக போறான். சோ மேக் சம் நாய்ஸ் ஃபார் எர்மசானி விஜய். பாத்தீங்களா டக்கிங் எல்லாம் பண்ணிருக்கான் பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல பரவாயில்லடா இருக்கலாம். சோ அடுத்ததாக இந்த படத்துடைய காஸ்ட் எல்லாருமே வரும். ஆனா நீங்களும் வாங்க, நீங்க வாங்க ஆனா பிளீஸ் டைரக்டர் நீ தான் சென்ட்ரல் நீக்கணும் நீ இல்ல அதுதான். இல்ல எல்லாரும் போதும் இல்ல ஓகே இல்ல கேக்கல எனக்கு கேட்டா வேஸ்ட். இது அவங்க எங்கள் படத்துடைய ஹீரோயின் அவங்க தான். சோ ஒரு காமெடியன் ஹீரோ ரெண்டு வில்லனுங்க, ஒரு காமெடியன் தான் ஹீரோ ஆனா ஹீரோ தான் காமெடியன், ரெண்டு வில்லனுங்க தான் ஹீரோ மீட்டர்ல இருப்பாங்க. இதுக்கு நடுவில் இந்த காமெடியன் ஏண்டா லவ் பண்ணணும்னு ஒரு பொண்ணு. ஸோ இந்த மாதிரி ஒரு மீட்டர்ல இந்த படம் இருக்க போகுது. ஸோ இந்த படத்துடைய அனைத்து காஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். யார் இங்கிருந்து கண்ணு தெரிய மாட்டேங்குது. ராஜ்மோகன்னா ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக, ஸோ ராஜ்மோகன்னா அவர் தான் ஹோஸ்டும் கூட. தேங்க்யூ. அப்புறம் எல்லாருமே வாஞ்சி ப்ரோ, வாஞ்சி ப்ரோ, மாஸ்டர் ப்ரோ, நான் எல்லாரையும் வலுக்கட்டாயமாக மேடை கேட்டு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக ஏறி தான் ஆகணும். இந்த ஓட்டாளர் கைகளால் அவர் வந்து ஆஃபீஸ்லாம் ஸ்டாம்ப் குத்திடுவார். ஸோ ஒரு பாட்டு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த பாட்டு இப்போ நீங்க போனீங்கன்னா நெட்ல இருக்கும். இதுதான் படத்தோட டைட்டில் ட்ராக், நான் சிரிச்சா வேற லெவல், நான் சிரிச்சா அதான் அந்த பாட்டோட பேரு.